வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு: தற்போதைய வாழ்க்கை சூழல் மற்றும் வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? புதிய பாதை தேடுதலுக்காக உதவக்கூடிய மலர் மருந்துகள் குறித்து நாம் இப்போ பார்ப்போம். எல்லாமே வாழ்க்கையில் சரியாக போய்க்கிருந்த காலங்களில் கூட சில சமயங்களில் பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சரியான பாதையில் தான் நம்ம வாழ்க்கை போய்க்கிருக்கா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும். இது போன்ற என்னை சந்தித்த கோவையைச் சேர்ந்த ஒரு நபர் வாழ்வில் மலர் மருத்துவம் ஏற்படுத்திய மாற்றங்களை குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அந்த நபர் 30 வயதை கடந்த ஒரு திருமணமானவர். கோவையிலிருந்து என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் ஒரு கணிப்பொறி படித்த ஒரு பட்டதாரி இளைஞர். திருமணமாகி குழந்தைகள் இருந்தது, 2 குழந்தைகள். அவருக்கு வந்து நன்றாக ஒரு வேலையும் பார்த்துக்கிருந்தார். ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து அங்கே வந்து கம்ப்யூட்டர் சைட்டில் ஒரு நல்ல வேலையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன அப்படின்றால், கடந்த சில வருடங்களாக அல்லது ஒரு வருடத்துக்கு மேலேயே அவருக்கு வந்து அவர் பார்த்துருக்க வேலை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்காமல் போயிடுச்சு. வந்து குறிப்பாக அவர் என்கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போல்லாம் என்னுடைய வாழ்க்கையை எங்கேயோ நான் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரியும் நினைக்கிறேன் சார். எனக்கு அந்த பார்க்குற வேலையும் எதுவுமே பிடிக்கலை. என்ன பண்ண அடுத்து அப்படின்னு செய்யலை. இப்போதைக்கு நான் பார்த்துருக்க இந்த வேலை தான் என்னுடைய குடும்பத்தையும் குழந்தையும் மனைவி குடும்பம் நடத்துவதற்கு எல்லா பொருளாதார உதவியும் பணத்தையும் கொடுக்குது. இருந்தபோதும் எனக்கு அதை தொடர்றதுக்கு விருப்பமே இல்லை. தனியாக வேறு ஏதாவது சொந்தமாக தொழில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கான முதலீடும் எனக்கு இல்லை. ஆனால் என்னிடம் வந்து திறமை இருக்குது, என்னால் விஷயங்களை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்ன செய்ய அப்படி என்னங்கிறது எனக்கு புரிய மாட்டேது. வாழ்க்கை ஒரே மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது அப்படின்னு சொன்னார். மேலும் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணப்படக்கூடிய ஒரு மனநிலையிலும் அவர்கிட்ட வந்து இல்லை. வந்து வேலையை வந்து இதுக்கு முன்னாடி விட்டுக்கிட்டே இருந்தேன் சார், இப்போ திருமணத்துக்கு அப்புறம்தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆனாலும் அது இப்போயே எனக்கு பிடிக்காமே இருக்குது. ஒரு மாதிரி வாழ்க்கையே அதனால் திருப்தி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வேலையினாலும் சரி அல்லது அந்த தொழிலினாலும் சரி, அவர் வந்து ஒரு இதுக்குள்ளே தன்னை நான் ஃபிட்டே ஆக மாட்டேறேன் சார், அதுக்கு எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் அதுக்குள்ளே ஃபிட்டாகாமல் பொருந்தாமையே போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். வந்து இது போன்ற ஒரு சொன்ன நபரிடம் வந்து அவருக்கு வேறு சில மனநல ஆலோசனைகள் வழங்கி அவருக்கு வந்து வாழ்வின் யதார்த்தத்தையும் அவர் புதிய பாதையை நோக்கி செல்வதற்கான அந்த பயணத்திற்கு ஆலோசனை திட்டங்களும் அவருக்கு வகுத்து கொடுத்து மலர் மருந்துகளும் பயன்படுத்தும்படி நான் கூறியிருந்தேன். சில மாதங்கள் அவர் வந்து அந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டார். அதற்கு பின்பு அவர் வந்து சாதாரணமாக எல்லாரும் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, அதுபோன்று அவரும் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதி ஒரு சிறிய கிளர்க் போன்ற ஒரு பணிக்கு அவர் வந்து கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணி தற்போது மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக என்னிடம் தெரிவித்தார். வந்து இந்த முறையில் வந்து அவருக்கு மலர் மருந்துகள் வந்து பரிந்துரைக்கப்பட்டது வந்து வைல்டு ஓட், ஸ்க்ளரந்தஸ், செஸ்ட்நட் பட் மற்றும் வால்நட். அவருடைய எதிர்மறை மனநிலைகளுக்கு ஏற்ப இந்த 4 மலர் மருந்துகளும் அவருக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டது. அவர் தன்னுடைய நோக்கம் மற்ற விஷயங்களுக்காக உட்கார்ந்து அந்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படித்து தேர்வு எழுதி அதன் பின்பு வெற்றி பெற்று ஒரு அரசு வேலையில் சேர்ந்தார். இந்த வீடியோ பார்த்துக்கிற ஆட்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அல்லது எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா இந்த 4 மருந்துன்று நீங்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான மலர் மருந்துங்கிற டைட்டில்லையே எதுவும் போடுறதில்ல. அப்படி மலர் மருந்துகளும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு தனிப்பட்ட மனிதன் இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலைகள் மாறி அவன் நல்ல மனநிலையோட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்பியராக இருந்தாலும் சரி அதில் தொடர்ந்து உழைத்து அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய, வெறுமனாக ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டோம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. வந்து அது உண்மைக்கு மாறான தகவலும் கூட.
ஸோ இந்த கோவையைச் சேர்ந்த நபருக்கு ஏற்பட்ட அந்த மனச்சிக்கல்களை போக்குவது மலர் மருந்து உதவிச்சு. அதன் பின்பு அவர் தன்னுடைய வேலையை விடவும் இல்லை, வேலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதோடு இணைந்து அவருக்கு கிடைத்த ஃப்ரீ டைமில் வந்து சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வந்து அவர் வந்து ஒரு காம்படிஷன் எக்ஸாம் சென்டரில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தன்னை தயாரிப்படுத்தி ஒரு 6 மாதம் 1 மாதம் உழைத்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைத்தது. இருந்தபோதும் வாழ்க்கையில் வந்து ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் பிடிக்காமல் இருக்குது, இந்த மாதிரி எனக்கால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு இருந்த அவருடைய எதிர்மறை மனநிலை மாறுவதற்காக இந்த 4 மலர் மருந்துகளும் நம்ம கொடுத்தோம். வந்து இதனை போன்று இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய சூழலோ உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வேலையோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இதிலிருந்து நீங்களும் மாறி ஒரு புதிய பாதை புதிய வேலை நல்லபடியாக மனதிற்கு இதமாக இருக்கும்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் தனிப்பட்ட ஆய்வுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆலோசனை விரும்பினால் 7598391679 என்ற என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மலர் மருத்துவ ஆலோசனையும் மலர் மருத்துவ தீர்வும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள். நன்றி, வணக்கம்.